டெல்லியில் இரண்டாவது நாளாக நடந்த பத்ம விருதுகள் நிகழ்ச்சியில் மறைந்த பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்திற்கான பத்ம விபூஷன் விருதை அவருடைய மகனும் பாடகருமான எஸ் பி பி சரண் பெற்றுக்கொண்டார். பல்வேறு துறைகளில் சாதித்த கலைஞர்களுக்கு இந்திய அரசால் பத்ம விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகின்றன. கோவிட் பெருந்தொற்று காரணமாக 2020 மற்றும் 2021 ஆண்டுகளுக்கு அறிவிக்கப்பட்ட பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று முன்தினமும் நடந்தது. டெல்லியில் இரண்டாவது நாளாக பத்ம விருதுகளை ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் வழங்கி வந்தார். மறைந்த பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்திற்கு பத்ம விபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விருதினை அவர் சார்பில் அவருடைய மகன் எஸ் பி சரண் பெற்றுக்கொண்டார். பின்னணி பாடகி சித்ராவிற்கும் பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. பட்டிமன்ற பேச்சாளர் சாலமன் பாப்பையாவிற்கு பத்மஸ்ரீ விருதை ஜனாதிபதி வழங்கினார். சினி மினி செய்திகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.